வணக்கம் மக்களே, மூணாவது டெஸ்ட் போட்டியில இருந்து இந்திய நட்சத்திர வீரர் விலகியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல 2 போட்டிகள் முடிவடைஞ்சிருக்குது. இதுல 2 அணியுமே 1-1 அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மூணாவது டெஸ்ட் 10 இடைவெளிக்கு அப்புறமா நடக்க போகுது. இந்த மூணாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15 அன்னைக்கு நடக்க போகுது. முதல் 2 போட்டிக்கான ஸ்குவாட அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அடுத்த 3 போட்டிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்குவாட் அறிவிக்கப்படல. இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிசிசிஐ. இந்த நிலையில தான் இந்திய அணியோட வேகபந்து வீச்சாளரா இருக்கக்கூடிய பும்ராக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏன் இந்த ஓய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நீண்ட நெடுந்தொடர் அப்படின்றதுனால போட்டியை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2 போட்டியில ஆட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால மூணாவது டெஸ்டுக்கு பும்ராக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பும்ராக் பதிலா பாத்தீங்க அப்படின்னா முகேஷ்குமார் மற்றும் தமிழக வீரரான நடராஜன் வேகபந்து வீச்சாளர்களாக களம் இறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. விராட் கோலி பர்சனல் ரீசன்காக ஆடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜடேஜா காயம் காரணமா விலகியிருக்காங்க. இப்போ பும்ராக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்ப அடுத்த மூணாவது டெஸ்ட்ல வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க இந்திய அணி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.